ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்தில் ஆரம்ப காலத்தில் நடித்த படங்களில் ஒன்று தான் மனிதனும் மிருகமும் அப்படின்ற திரைப்படம். இந்த படம் 1953 வெளியானது. மிக மிக அபூர்வமான திரைப்படம் இந்த மனிதனும் மிருகமும் திரைப்படம். சிவாஜி அவர்களுடன் மாதுரி தேவி இணைந்த படம் இது. 10 வாரங்களுக்கும் மேலாக ஓடிய படமும் இது. பலரும் பார்த்திருக்க வாய்ப்பு கிட்டாத ஒரு படம் இந்த மனிதனும் மிருகமும் திரைப்படம். சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் காங்கிரஸ் ஆதரவாளராக காந்தி குல்லாய் அணிந்து நடித்த மனிதனும் மிருகமும் படம் வெளியாகி இருந்துச்சு. காங்கிரஸ் எதிர்ப்போ உச்ச கட்டத்தில் இருந்த காலகட்டம் அது. மக்களோ சிவாஜி அவர்களை திராவிட கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்ததால் இந்த மனிதனும் மிருகமும் திரைப்படம் சுமாரான வெற்றியை மட்டுமே பெற்றுச்சு. எஸ்டி சுந்தரம் அவர்களின் அற்புதமான வரிகளில் இமயமலை சாரலிலே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அபூர்வமான பாடல் வெற்றி பாடலாகும். இந்த பாடலை பாடியவர் எம்எல் வசந்தகுமாரி அவர்கள். இலங்கை வானொலியில் பிரபலமான பாடல் இது. ஜகம் யாவும் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் மனிதனும் மிருகமும் திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த பாடலை ராதா ஜெயலட்சுமி அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடகர் ஏ.எம். ராஜா அவர்கள் இந்த மனிதனும் மிருகமும் திரைப்படத்துக்காக ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்காரு. இன்பக் குயில் குரல் அப்படின்னு தொடங்கும் இந்த பாடலை ஏ.எம். ராஜா அவர்கள் எம்.எல். வசந்தகுமாரியுடன் இணைந்து பாடியிருப்பாரு. அந்த காலத்தில் மாதுரியின் படங்கள் வெளியான ஆண்டுகளில் ரசிகர்களுடைய கனவு கன்னியாக திகழ்ந்தவர் மாதுரி அவர்கள். தனது அழகால அன்றைய ரசிகர்களை மயக்கியவர். நடிப்பிற்கும் மேலே மாதுரி அவர்களுடைய போதை கண்கள் ரசிகர்களை வசீகரிச்சுது. இவங்களுடைய உண்மையான பெயர் கிளாரா. அவங்களுடைய கணவர் எஸ். முகர்ஜி. ரோஹிணி மற்றும் மாலா ஒரு மங்கள விளக்கு உட்பட சில படங்களை சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அவங்க சிவாஜி கணேசனுடன் மனிதனும் மிருகமும் படத்தில் ஒரு பணக்கார பெண்ணாக நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய நடிப்பு ரசிகர்களை ஈர்க்கவும் செஞ்சுது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் ஜோடி போட்ட கதாநாயகிகள் யார் அப்படின்னு பார்க்கலாம். நடிகர் திலகம் சிவாஜியுடன் 60 கதாநாயகிகளுக்கு மேல் ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க. இவங்களில் கே.ஆர். விஜயா, பத்மினி 30 படங்களுக்கும் மேலே ஜோடியாக நடிச்சிருக்காங்க. கே.ஆர். விஜயா முதல் 100 படங்களில் சிவாஜி அவர்களுக்கு ஜோடியாக நடிக்கல. ஆனால் பத்மினி அவர்கள் சிவாஜி அவருடைய 2வது படத்திலிருந்தே ஜோடியாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயலலிதா 18 படங்களும், சரோஜா தேவி 17 படங்களும், சுஜாதா 16 படங்களும், தேவிகா 12 படங்களும் நடிச்சிருக்கிறாங்க. ஸ்ரீபிரியா, சௌகார் ஜானகி, சாவித்ரி ஆகியோர் 11 படங்களும், வாணிஸ்ரீ, மஞ்சுளா 9 படங்களும் நடிச்சிருக்காங்க. பண்டரிபாய் 8 படங்களும், பானுமதி, லக்ஷ்மி, ஜமுனா ஆகியோர் 7 படங்கள்லையும், எம்என் ராஜம் 6 படங்கள்லையும், உஷா ரஞ்சினி 5 படங்கள்லையும், ஸ்ரீவித்யா, வைஜெயந்திமாலா, வரலட்சுமி ஆகியோர் 3 படங்கள்லையும், வடிவுக்கரசி, பாரதி, விஜயகுமாரி, அம்பிகா, ராதா, ஸ்ரீதேவி, கிருஷ்ணகுமாரி, வசந்தா, சாரதா, அஞ்சலி தேவி, மைனாவதி, லலிதா, ராஜசுலோச்சனா ஆகியோர் 2 படங்கள்லையும் நடிச்சிருக்கிறாங்க. நடிகர் திலகம் சிவாஜியுடன் 60 கதாநாயகிகளுக்கு மேல் ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க. ஒரே படத்தில் மட்டும் கதாநாயகியாக நடித்தவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபாஷ் மீனாவில் மாலினி, கூண்டு கிளியில் பி.எஸ். சரோஜா, மனிதனும் மிருகமும் திரைப்படத்தில் மாதுரி தேவி, பாக்தா திருடன் படத்தில் மணிமாலா, வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் எஸ். வரலட்சுமி, கப்பலோட்டிய தமிழன் படத்தில் ருக்மணி, பலே பாண்டியாவில் சந்தியா ஆகியோர் ஜோடியாக ஒரே படத்தில் மட்டும் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களில் சந்தியா நடிகை ஜெயலலிதாவோட தாயார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பாவை விளக்கு படத்தில் குமாரி கமலா, தங்கச்சுரங்கம் படத்தில் பாரதி, தங்கைக்காக படத்தில் வெண்ணிற ஆடை நிர்மலா, சிவகாமியின் செல்வன் படத்தில் லதா ஆகியோரும் ஒரே ஒரு படத்தில் தான் ஹீரோயினாக சிவாஜி அவர்கள் கூட நடிச்சிருக்கிறாங்க. சிவந்த மண் திரைப்படத்தில் காஞ்சனா, பாபுவில் விஜயஸ்ரீ, ஞான ஒளியில் விஜய நிர்மலா, வைர நெஞ்சம் படத்தில் பத்மப்ரியா, பைலட் பிரேம்நாத் படத்தில் மாலினி பொன்சேகா, திரிசூலம் படத்தில் ரீனா ஆகியோரும் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. மோகன புன்னகை படத்தில் சிலோன் கீதா, பட்டா கத்தி பைரவனில் ஜெயசுதா, கவரிமான் படத்தில் பிரமீலா, சிம்ம சொப்பனம் படத்தில் சரிதா,
நீலவானம் படத்தில் ராஜஸ்ரீ ஆகியோரும் ஒரே ஒரு படத்தில் மட்டும் சிவாஜி அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. ஞானப்பறவை படத்தில் மனோரமா, வீரபாண்டியனில் சுமித்ரா, என் ஆசை ராசாவே படத்தில் ராதிகா ஆகியோரும் ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் சிவாஜி அவர்கள் கூட இணைந்து நடிச்சிருந்தாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.